அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கேள்வியானது சிஎஸ்ஐஆர் நெட் ஜூன் டூ தௌசண்ட் நைன்டீனில் கேட்ட கேள்வி இந்த கொஷின் நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ் பார்ட் சியோட கேள்வி புக்லெட் வந்து ஏ என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் சப்போஸ் தட்டு எக்ஸ்என் இஸ் ஏ சீக்வன்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரியல்ஸ் லெட்டு ஒய்என் ஈக்குவல் டு எக்ஸ்என் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ்என் தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ட்ரூ எது ட்ரூ அப்படின்றதான் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ வந்து எக்ஸ்என் இஸ் கன்வர்ஜென்ட் இஃப் ஒய்என் இஸ் கன்வர்ஜென்ட் ஒய்என் கன்வர்ஜென்ட்டாக இருந்ததுன்னா எக்ஸ்என்னும் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆப்ஷன் பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஃப் எக்ஸ்என் இஸ் கன்வர்ஜென்ட் ஒய்என் கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆப்ஷன் சி வந்து எக்ஸ்என் பவுண்டடாக இருந்ததுன்னா ஒய்என்னும் பவுண்டடுன்னு சொல்லியிருப்பாங்க ஆப்ஷன் டி வந்து ஒய்என் பவுண்டடாக இருந்ததுன்னா எக்ஸ்என் பவுண்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதை ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணுவோம் சின்ஸ் எஸ்என் இஸ் a sequence ஆஃப் பாசிட்டிவ் reals இது கேள்வியிலே கொடுத்துருப்பாங்க அந்த எக்ஸ்என் அப்படின்ற sequence வந்து பாசிட்டிவ் ரேயல்ஸ் தான் இருக்கும் அப்படின்ட்டு அதனால் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒன் லெஸ் than ஒன் ப்ளஸ் எக்ஸ்என் ஏன்னா எக்ஸ்என் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் சீக் சீக்வன்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க அதாவது பாசிட்டிவ் ரேயல் அதனால் 1 less than 1 plus XN எடுத்துக்கலாம் இந்த term எப்படி வந்து ஒன் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் அன் லெஸ் தென் ஒன் அப்படின்றது எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் எக்ஸ்என்ஆலில் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் அன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் அன் லெஸ் தென் எக்ஸ்என் இப்போ நம்ம கேள்வியில் கொடுத்துருக்குறது இந்த டேர்ம்ன்றது ஒய்என் இப்போ ஒய்என் லெஸ் தென் எக்ஸ்என் கிடைக்குது நமக்கு ஜென்ரலாக ஒன்று தெரியும் என்ன அப்படின்னா ஒய்என் லெஸ்என்ஆர் ஈக்வல் டு எக்ஸ்என் ஃபார் ஆல் என் லிமிட் வந்து அதே போல் எக்ஸ்என் விட இது கம்மியாக தான் இருக்கும் அதாவது லிமிட் என்டென்சிட்டி இன்ஃபிடி ஒய் ஒய்என் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லிமிட் என் டென்ஸ் டு எக்ஸ்என் ஸோ இது வந்து ஒய்என் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்என் இந்த சீக்வன்ஸை விட இது கம்மியாக இருந்தது அப்படின்னா அதனுடைய லிமிட் வேல்யூஸும் வந்து கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க சப்போஸ் எக்ஸ்என் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் அப்படின்னு எடுத்தால் கண்டிப்பாக வந்து தென் ஒய்என்னு லெஸ் அன் ஆர் ஈக்குவல் டு எம் தான் இப்போ எக்ஸ்என் பவுண்டடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒய்என்னும் பவுண்டடாக தான் இருக்கும் அதனால் ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் எக்ஸ்என் பவுண்டடாக இருந்ததுன்னா ஒய்என் வந்து பவுண்டடாக இருக்கும் ஆப்ஷன் சின்றது கரெக்ட் அடுத்து பார்க்கலாம் XN எக்ஸ்என்னுக்கு வந்து லிமிட் வந்து எல்ன்னு எடுத்துக்கிறேன் அதாவது லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ்என் L. டு எல் லிமிட் பாயிண்ட் வந்து எல் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒய்என் ஒய்என் ஈக்வல் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் XN. பை ஏன்னா ஒய்யினுடைய வேல்யூ நம்மளுக்கு ஆரம்பத்துலேயே கொடுத்துருப்பாங்க அது தான் நீங்கள் எழுதியிருக்கேன் இப்போ லிமிட் வந்து அப்ளை பண்ணுவோம் இதுக்கு லிமிட்டை வந்து அப்ளை பண்ணும்பொழுது என்ன வரும் அப்படின்னா எல்ன்னு கிடைக்கும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸனுடைய லிமிட்டு வந்து வேல்யூ எல்ன்னு எடுத்துருப்போம் அதனால் எல் அதே போல் இதுக்கும் எல் இப்போ சம் ஏதோ வந்து ஒரு லிமிட் பாயிண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது எதுக்கு அப்படின்னா ஒய்க்கு இப்போ ஆரம்பத்தில் என்ன எடுத்துருப்போம்னா எக்ஸ்என் உடைய லிமிட் வேல்யூ எல்ன்னு எடுத்துருப்போம் அதுக்கப்புறம் ஒய்எனுக்கு லிமிட் வேல்யூ நம்ம அப்ளை பண்ணும்பொழுது என்ன கிடைக்குதுன்னா எல் பை ஒன் ப்ளஸ் எல்னு கிடைக்கிது இப்போ ஒய்என்னுக்கும் ஒரு லிமிட் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்போ எக்ஸ்என் வந்து ஒரு பாயிண்ட்டில் கன்வர்ஜென்ட் ஆகுதுன்னா அதே போல் ஒய்என்னும் வந்து கன்வர்ஜென்ட் ஆகுது அப்போ எக்ஸ்என் கன்வர்ஜென்ட்னா ஒய்என்னும் கன்வர்ஜென்ட் ஆப்ஷன் பிங்கிறது கரெக்டான பதில் எக்ஸ்என் கன்வர்ஜென்ட்டாக இருந்ததுன்னா ஒய்என் கன்வர்ஜென்ட் ஸோ ஆப்ஷன் பி கரெக்டே அடுத்து பாருங்கள் அந்த ஒய்என் எடுத்துப்போம் ஒய்என் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ்என் அதுக்கப்புறம் இந்த டேம்மை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் ஒய்என்னு உள்ளே பெருக்கி எடுக்கிறேன் அதனால் ஒய்என் ப்ளஸ் ஒய்என் பை ஒய்என் இன்ட்டு எக்ஸ் அண்ட் டிவைடட் ஈக்குவல் டு எக்ஸ்என் அதுக்கப்புறம் இந்த டேம்மை வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ ஃபைனலாக என்ன கிடைக்கிது அப்படின்னா எக்ஸ்என்னுடைய வேல்யூ கிடைக்கிது எக்ஸ்என் ஈக்குவல் டு ஒய்என் பை ஒன் மைனஸ் ஒய்என் இப்போ நம்ம ஒய்என்ற சீக்வன்ஸை வந்து ஒன் அப்படின்றத எடுத்துப்போம் ஒயன்ற சீக்வன்ஸை ஒன்றுன்னு எடுத்துப்போம் இப்போ நீங்கள் எந்த ஒரு வேல்யூஸ் கொடுத்தாலுமே நம்மளுக்கு ஒன் அப்படின்றது தான் கிடைக்கும் அப்போ ஃபைனலாக வந்து ஒய்என் வந்து லெஸ்என்ஆர் ஈக்குவல் டு ஒன் இது வந்து ஒரு பவுண்டட் ஆனால் எக்ஸ்என்னுன்றது கண்டிப்பாக பவுண்டட் கிடையாது ஏன்னா ஒய்என்னுடைய வேல்யூ வந்து ஒன் அப்ளை பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன வரும்னா ஜீரோனு வரும் ஜீரோனு வந்தால் இன்ஃபினிட்டி அப்போது வந்து எக்ஸ்என்னுக்கான இது வந்து இங்கே எக்ஸிஸ்ட் ஆகலை பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்ட் ஆகலை அதனால் இது பவுண்டட் கிடையாது ஆப்ஷன் டிஸ்ராங்க ஆப்ஷன் டி என்னென்னா ஒய்என் பவுண்டடாக இருந்ததுன்னா எக்ஸ்என் பவுண்டடாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒய்என் பவுண்டடாக இருந்ததுன்னா எக்ஸ்என் பவுண்டடாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது இது தவறான பதில் அடுத்து அதே போல் லிமிட் என்டென்ஸ்டி இன்ஃபினிட்டி ஒய்என் ஒய்என்னுக்கான லிமிட் நம்ம அப்ளை பண்ணும்போது ஒன்னுன்னு கிடைக்கும் அதே எக்ஸ்என்னுடைய வந்து லிமிட் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது இன்ஃபினிட்டின்னு வருதுன்னு இங்கே பார்த்துருப்போம் அப்போது ஒய்என் பவுண்டடாக இருந்ததுன்னா எக்ஸ்என் பவுண்டடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அதே போல் ஒய்என் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருந்ததுன்னா எக்ஸ்என் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆப்ஷன் ஏவும் ராங்கு ஒய்என் கன்வர்ஜென்ட்டாக இருந்ததுன்னா எக்ஸ்என் கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ ஃபைனலாக ஆப்ஷன் எது கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் பி கரெக்டு ஆப்ஷன் சியும் கரெக்டு இது பார்ட் சி கேள்வி அப்படின்றதுனால இதுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் தான் ஆன்சராக இருக்கும் அதனால் இதுக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பியும் சியும் கரெக்டான பதில் ஆப்ஷன் ஏவும் டியும் தவறான பதில் Thank you.